மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் உந்த நாட்டு குட்டே, நான் உந்த நாட்டு குட்டே. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நம்முடைய வேதத்தில் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற பதங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால், அவன் பரலோகம் போக வேண்டுமென்றால், அதற்கு முன்னால் அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கின்றார் என்று நாம் வாசித்த உடனே, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி பலருக்கு இருப்பதால் தான் இந்த செய்தியினுடைய தலைப்பை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன். மற்றபடி இந்த கேள்வி ஒரு முறையான கேள்வி அல்ல, இது ஒரு தவறான கேள்வி. ஏனென்றால் நாம் ஏதாவது ஒன்றை செய்து அதன் அடிப்படையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்வது கிடையாது. இதனால்தான் யோவான் 15:16 ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படி சொல்கின்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவருக்காக ஊழியம் செய்வதற்கு அவருடைய சீடர்களை அவர் அழைத்தாரே, முன்குறித்தாரே, அதை பற்றி மட்டும் இங்கே அவர் பேசவில்லை. நித்திய ஜீவனை அடைவதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் எல்லோரையும் அவர் அழைக்கின்றாரே, அதையும் குறித்துத்தான் இந்த வார்த்தைகள். அவரை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்னால் அவர் நம்மை முன்குறித்து அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தெரிந்து கொள்ளுதல் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து தான் தொடங்குகிறதே தவிர நம்மிடத்திலிருந்து தொடங்கவில்லை. ஆகையால் அவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி முறையானது அல்ல. சரி, அவர்தான் என்னை முன்குறித்தார், அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார் என்பது புரிகிறது. ஆனால் அவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணத்தினால் அவர் என்னை தெரிந்து கொண்டார்? எதன் அடிப்படையிலே ஆண்டவர் என்னை முன்குறித்தார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கவனித்து அவனுடைய வாழ்வில் அவன் செய்கின்ற நன்மையான காரியங்களை எல்லாம் வைத்து அவனை முன்குறிக்கின்றார், அவனை தெரிந்து கொள்கின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மை முன்குறித்தது எப்பொழுது என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் அவர் நம்மை முன்குறிக்கவில்லை, நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு புரிய வரும். எப்பொழுது அவர் நம்மை முன்குறிக்கின்றார்? எபேசியர் 1:4 இப்படி சொல்கின்றது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தொடர்ந்து 5:6 வாசிக்கின்றேன், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து நன்மை தீமை என்ன என்பதை அறிகின்ற அறிவை அடைந்ததற்கு பிறகு நாம் செய்கின்ற நன்மைகளையெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை முன்குறிக்கவில்லை, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது அவர் நம்மை முன்குறித்தார்? நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே, அதுவும் குறிப்பாக உலகத் தோற்றத்திற்கு முன்னாலேயே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மை தீமைகளையெல்லாம் ஆண்டவர் பார்த்து, இவன் தர்மங்களை செய்கின்றான், இவன் புண்ணியங்களை செய்கின்றான், இவன் என்னை நேசிக்கின்றான், இவன் எனக்கு பிரியமான காரியங்களெல்லாம் செய்து வருகின்றான், ஆகையால் நான் இவனை முன்குறிக்கின்றேன், ஆகையால் நான் இவனை தெரிந்து கொள்கின்றேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை முன்குறிப்பதற்கும் தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்த எந்த காரியத்தையும் பார்த்து அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நேசிக்கின்ற எல்லோருமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த அன்பு பூரணமாக இல்லாமல் இருக்கலாம். எவ்வளவு அன்பு அவர் மேல் நாம் செலுத்த வேண்டுமோ அந்த அளவு அன்பு அவர் மேல் நமக்கு இல்லாமலும் கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது அவர் மேல் உங்களுக்கு அன்பு இருக்கிறது இல்லையா? அதுவே நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு உறுதி செய்கின்றது.